ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஹூ கில்டு காக் ராபின் அப்படிங்கிற ஒரு தாய்வான் லாங்குவேஜ் படத்தை தான். இந்த படம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கூட இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த படத்தை பண்ண சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் அப்துல் வால்ட் அப்படிங்கிறவர் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் புரியாமல் போகிறதுக்கு மூணு ரீசன் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இந்த படம் இங்கிலீஷில் இல்லை. ரெண்டாவது விஷயம், இதோட சப்டைட்டில்ஸ் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நான் லீனியர் தீம், ஃப்ளாஷ்பேக்கும் ப்ரெசண்ட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு அறிகுறியும் தெரியும், ஒரே கேரக்டர்ஸ் தான் டிராவல் ஆகும். அவங்களோட அப்பியரன்ஸ்ல கூட பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. அட் தி எண்ட் ஆஃப் தி டே, இது ஒரு சரியான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை எப்படி நிறைய பேர் விட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சஜஸ்ட் பண்ணோன்னா நான் போய் செக் பண்ண, வேற யாராவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ணல பெருசா. சொல்ல போனா யாருமே பண்ணல. சோ நம்ம தான் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட ஓபனிங்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ வாங் என்ன பண்ற, அவரோட கார்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கார்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். அந்த டைம்ல அவரை தாண்டி ஒரு கார் போகுது. அது போன கொஞ்ச நேரத்திலே ஒரு ஆக்சிடென்ட் ஆன சவுண்ட் கேக்குது. ஹீரோ டார்ச் எல்லாம் எடுத்துட்டு வேகமா அந்த காரை நோக்கி ஓடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவரோட கார்லயே வந்து உட்கார்ந்துட்டுறாரு. எதையோ பார்த்து அதிர்ச்சியான மாதிரி இருக்கு அவரோட ஃபேஸ் ரியாக்சன் எல்லாம் பாக்குறப்போ. இந்த விஷயம் நடந்து 9 வருஷம் ஆகிடுது. இப்போ வாங் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா இருக்காரு. அப்போ அவர் ஹைவேல கார்ல போயிட்டு இருக்கப்போ ரேடியோல ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் போற ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ரோட்ல எல்லா காரையும் முந்தி போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த ஆக்சிடென்ட்ட போய் பாக்குறாரு. அந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊரோட ஒரு முக்கியமான கவர்மெண்ட் அபிஷியல் செனட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட ஒரு பொண்ணு இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாடல். இதை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர் சும்மா இருப்பாரா, அவரோட வீடியோ கேமரா வீடியோ எடுத்து வச்சு அவரோட ஆபீஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிடுறாரு. நம்ம இந்த யூடியூப் தம்ப்நெயில் எல்லாம் ஹெட்டிங் வைக்கிற மாதிரி ஒன்னு வச்சு அனுப்பிடுறாரு. இவர் கார்ல போயிட்டு இருக்கப்போ அந்த ஆபீஸ்லயே ஒர்க் பண்ற ஹீரோயின் மேகிங்கிறவங்க இவருக்கு கால் பண்ணி இந்த நியூஸ பத்தி கேக்குறாங்க. அப்போ இவர் போன் பேசிட்டே ஓட்டிட்டு இருக்கனால ஒரு கார் வந்து இவரை இடிச்சிடுது, பயங்கரமா அடிபடுது. அதனால இவரோட ஃப்ரெண்ட் ஜிங்கிறவரு மெக்கானிக்கா இருப்பாரு. அவர்கிட்ட போய் காரை காட்டுறப்போ, உன்னை யார் யூஸ்டு கார் டீலர்ஸ் கிட்ட போய் வாங்க சொன்னா, இது ஒரு அசம்பிள்டு கார், எல்லா பார்ட்ஸும் ஒரிஜினல் இல்ல, சும்மா அசம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா வேங் டென்ஷன் ஆயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க போனா ஒரு நேர்மையான ஆபீசர் மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் யாரு அப்படிங்கறது ஹேங் ஓவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். உடன்பாடு உடன்பாடு இருக்காது. இதுக்கப்புறம் அந்த பார்ட்டி முடிஞ்சோடனே வாங் மேகியை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. அப்போ அவ போனை பார்த்து அப்செட்டா வரப்போ அவ பாய் ஃப்ரெண்டோட சண்டை அப்படின்னு தெரிஞ்சோடனே இவர் ஆறுதலா பேசினோடனே இவளுக்கு அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஒன்னு கிரியேட் ஆகுது. இதுக்கு அடுத்த நாள் காலையில டிவியில நியூஸ் பாக்குறப்போ அந்த செனேட்டர் அந்த மாடலுக்கும் அவருக்கும் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் லீகல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி தப்பா சொன்னதுக்காக அந்த மீடியா கம்பெனி மேலயும் ஹீரோ மேலயும் லீகலா ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறமா அவனோட காரை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் போறான். அங்க இந்த வே இவனை கிராஸ் பண்ணி போறான். அதுக்கப்புறம் இந்த டீடைல்ஸ் வாங்குறப்போதான் அந்த கார் ஒரு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் ஆன ஒரு கார். அந்த ஓனர் அங்கேயே இறந்துட்டான். அதுல இருந்த பொண்ணு கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா, அதுக்கப்புறம் காணும் அப்படின்னு சொல்றான். இந்த ஆக்சிடென்ட் ஆன கார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவை ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்களே ஒரு ஆக்சிடென்ட் சவுண்ட் கேக்கும், அந்த கார் தான் இது. இதுக்கு இவன் மட்டும் தான் விட்னஸ், இவன் தான் விட்னஸ் சைன் கூட போட்டிருப்பான். வாங் மேகி கிட்ட என்ன கம்பெனி விட்டு தூக்க யார் சஜஸ்ட் பண்ணா அப்படின்னு கேக்குறப்போ அவ எடிட்டர் இன் சீஃப் தான் சஜஸ்ட் பண்ணாரு, அதுக்கு பாஸும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவரோட மெக்கானிக் ஃப்ரெண்ட் ஜியா வந்து பாக்குறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. அப்போ ஜியோட வீட்டு வால்ல அவரும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் நிறைய இருக்கு. அவர்கிட்ட இந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட் பத்தியும் இப்போ அவரோட காரை பத்தியும் சொல்றாரு. அதுக்கு இந்த ஊரு ஒரு சின்ன ஊரு, இங்க எல்லா விஷயமும் கனெக்ட் ஆகிதான் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் சம போதையில வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. யாரோ இவரை பார்த்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இவருக்கு இந்த ஆக்சிடென்ட் மேல சில டவுட் வருது. அந்த ஆக்சிடென்ட் நடந்த போய் ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு. அதை போய் செக் பண்றாரு. அதுல சில போட்டோஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மேகியோட ஹெல்ப்போட அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு இருக்க நியூஸ் எல்லாம் பாக்குறாரு. அதுல ஒரு நியூஸ்ல ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணை கடத்திருக்காங்க காசுக்காக அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் செக் பண்றப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த கார் ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு பொழைச்சிருப்பா, அவளோட கால்ல அடி
போட்டிருக்கு அப்புறமா அவ ஹாஸ்பிடல்ல இருந்து எங்கயோ காணாம போயிட்டா அப்படினு போட்டிருக்கு இந்த விஷயத்தை பத்திலாம் மாகி கிட்ட பேசுறாரு அவர் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற டைம்ல இதே கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருப்பாரு இந்த சங்குங்கற அந்த எடிட்டர் இன் சீஃப் தான் இந்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருக்கணும் அவனுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு டவுட் பண்றாரு இதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் காணாம போன ஜூவ தேடி போறாங்க ஜூவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவளோட கிளாஸ்மேட் அப்படினு சொல்லி இன்ட்ரோ듀ஸ் ஆறாங்க அவங்க உள்ள கூப்பிட்டு டீ தராங்க அந்த டீ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரீமியமான டீ அதோட காஸ்டே ரொம்ப அதிகமா இருக்கும் இத பத்தி அவங்க கிட்ட கேக்குறப்போ அவங்களுக்கே இது புதுசா இருக்கு அதுக்கு அப்புறம் ஜூ தான் எங்களுக்கு இத அனுப்பி வச்சான்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் கிளம்பி இந்த டீ ஒரே இடத்துல தான் கிடைக்கும் அங்க போலாம் அப்படினு சொல்லிட்டு அந்த டீ விக்கிற கடைக்கு போறாங்க அங்க போயிட்டு ஜூவ பத்தி கேக்குறப்போ ஜூவே அங்க நேர்ல வந்துடுறா இதுக்கு அப்புறம் ஜூ கிட்ட அந்த ஆக்சிடென்ட் பத்தி கேக்குறப்போ அப்போதான் அவ சொல்றா இந்த மாதிரி அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் சந்தோஷமா கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போதான் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது அதனால ஏதோ ஒரு விஷயம் அவ கால்ல குத்தி ஒரு சைடு காலே போயிடுது இப்போ அவ அந்த கால்ல ஒன்னு மாட்டுவாங்களா அதெல்லாம் மாட்டிட்டு தான் நடந்துட்டு இருக்கா இதுக்கு அப்புறம் இவன் இன்னும் சில க்வெஸ்சன்லாம் கேக்குறான் ஆனா அதுக்காக பதில் சொல்ல விரும்பாம கிளம்பிடுறா இவன் அவனோட காரையும் கொடுத்து அனுப்புறான் இதுக்கு அப்புறம் வாங் அந்த சூவோட பாய் ஃப்ரெண்டோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கான் அதுல அவன் தண்ணி அடிக்கல அப்படினு தெரிய வருது இதுக்கு அப்புறம் சூவே அவனுக்கு கால் பண்றா அவகிட்டே கேக்குறான் இவன் அவன் தண்ணி அடிக்கலையே ஆனா நீங்க என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்கன்ட்டு அப்பதான் அவ சில விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல அது ஒரு நைட்மேர் அப்படின்னு சொல்றா இத பத்தி இனிமே என்ன கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா வாங் வந்து என்கிட்ட கடைசியா நாளைக்கு ஒரு நாள் மீட் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன அந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க இவ யாருன்னு போய் பாக்குறப்போ அந்த கதவை உடச்சிட்டு உள்ள வரான் யாருன்னு நமக்கு ஃபேஸ் காட்டல இதுக்கப்புறம் வாங் அவளோட வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சு போறான் அங்க போய் பார்த்தா அந்த கடவுள் டோர் உடஞ்சிருக்கு அதை பார்த்து இவனுக்கு டவுட் வருது உள்ளதான் செக் பண்ணிட்டு இருக்கப்போ யாரோ பாத்ரூம்ல இருந்து வெளியே தப்பிச்சு ஓடுறாங்க இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறான் ஆனா அவன் பயங்கரமா ஓடி போயிட்டு இருக்கான் ஒரு இடத்துல அந்த ஆள் அவனோட கார்ல போய் உட்காந்துட்டுறான் அவன் யாருன்னு தெரியல அப்புறம் கார் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் இந்த சேஸ்ல இவனோட கையில மட்டும் அடிபட்டுருது இவன் அந்த கார் நம்பரையும் அதோட மாடலையும் பார்த்திருப்பான் சூவை யாரோ விலங்கெல்லாம் மாட்டி கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவ அதை எப்படியோ அவுத்துட்டு அங்க ஒரு போன் இருக்கு அதை எடுத்து வாங்குக்கு கால் பண்றா வாங் எடுத்துட்டு மிஸ்டர் வாங் அப்படின்னு சொல்றப்போ எவனோ வந்து இவளை அடிச்சிடுறான் போல அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் பிளீஸ் என்ன விட்டுறோம்னு சொல்றா 9 வருஷம் முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ இவன் எடுத்த போட்டோல மிரர்ல அந்த காரோட மாடலும் அதோட நம்பரும் இருக்கும் அது ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் காரு அதை எடுத்துட்டு இவனோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கொடுக்கறான் ஆனா முன்னாடி மாதிரி இவன் கிட்ட அவன் நடந்துக்கிறது இல்ல ஏன்னா இப்போ அவன் ஒரு ரிப்போர்ட்டராவோ எதுவாவோ இல்ல அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த வே கிட்ட போய் கொடுக்கறான் அவன் ஃபர்ஸ்ட் முடியாதுங்கிறான் அப்போ இவன் ரொம்ப பிளீஸ் பண்ணி கேட்டோன்னு அவன் அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறான் அந்த கார் யாரோடது அப்படின்னு பார்த்தா இந்த சூவோட கார் இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறான் இதுக்கப்புறம் தான் இவன் பிளாஷ்பேக் பத்தி யோசிச்சு பாக்குறான் இவன் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த கேஸ் எடுத்துட்டு போய் சூ கிட்ட கொடுக்கறப்போ இது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு நீ டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கேயே ஒரு வேலையும் போட்டு கொடுப்பாரு மேபி இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு தான் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் இந்த டைம்ல மெக்கானிக்கல் ஜி இவனுக்கு போன் பண்ணி உன் கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இவன் போய் பாக்குறப்போ அங்க சூ இருக்காரு பார்த்தா அந்த மெக்கானிக்கல் ஜி இறந்து கிடக்குறான் இதுக்கப்புறம் சூ கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேக்குறப்போதான் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜி இவரோட காரை வாங்கிட்டு போயிருப்பான் ஒரு டேட்டிங் போறதுக்காக அப்படி போறப்போதான் இவன் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் அந்த ஆக்சிடென்ட்டை மறைக்கிறதுக்காக இவனோட கராஜ்ல இருந்த இன்னொரு மெர்சிடஸ் பென்ஸோட இந்த காரோட பார்ட்ஸ கொஞ்சம் மாத்தி வச்சிடுறான் இத பத்தி சூக்கு தெரிஞ்சோன்னு அவன் ரொம்ப சாரி கேட்டனால விட்டுடுறாரு இப்போ அந்த சூ வீட்டுல இருந்து ஒருத்தவன் பாத்ரூம் வழியா தப்பிச்சு ஓடி இருப்பான்ல அது வேற யாரும் இல்ல ஜி தான் காசை கொடுத்து அவளை சமாதானப்படுத்த வருவாரு அந்த டைம்ல வேன் அங்க வந்தனால அவர் அங்கிருந்து ஓடுற மாதிரி ஆயிடும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வேம் செம கடுப்பாயிடுறான் வேங் என்ன பண்ணிருப்பான் அவனுக்கு கடைசியா சூ கிட்ட இருந்து ஒரு இடத்துல இருந்து கால் வந்திருக்கும்ல அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ண சொல்லி போலீஸ் கிட்ட கொடுத்துருப்பான் அவங்களும் ட்ரேஸ் பண்ணி இவனுக்கு சொல்றாங்க இவன் ஒரு இடத்துக்கு போய் போலீஸோட போய் பாக்குறான் அங்க பார்த்தா அது ஒரு பெரிய ஹவுசிங் போர்ட் மாதிரி இருக்கு அங்க இவ்வளவு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா யாருக்குமே தெரியல அப்படி ஒவ்வொரு வீடா செக் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு வீட்டை போய் செக் பண்றப்பதான் அங்க வே அந்த போலீஸ் ஆபீசர் வே இருப்பான்ல அவன் இருக்கான் அவனை பார்த்தோன்னே இவனுக்கு டவுட் வந்துருது அவனோட பெர்மிஷன்லாம் ஒழுங்கா கேட்காம உள்ள போய் செக் பண்றான் ஏன்னா ஒரு சவுண்ட் ஒன்று வந்திருக்கும் கடைசியா அந்த சவுண்ட் எதனால வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூனையால தான் வந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இதுக்கப்புறமா தான் வேய பத்தின ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க அதுல பார்த்தா இவன் தான் வேங்க ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த ஷூவை கடத்தி இருக்கான் அவன் ஏன் இவளை இப்ப கடத்துறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க அந்த டைம்ல ஷூ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோன்னு இவன் தான் அவளை ஃபுல்லா பாத்துட்டு இருந்திருக்கான் அப்போ இவளை ஒரு பெட்டோட கட்டி போட்டு வச்சிருக்கான் அதுக்கப்புறம் வேக்கும் ஷூக்கும் ஒரு லவ் ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது
இந்த லவ்னால இவன் அந்த கட்டி போட்டு வச்சிருக்கதா அவுத்து விட்டுடுறான். இப்படி அவன் அவுத்து விட்டுறனால அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிடுறா. அதுக்கப்புறம் 9 வருஷம் காணும். இதனாலதான் வேங்க ஃபாலோ பண்ணி இப்போ அவளை கடத்தி ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கான். கதையில இன்னொரு ட்விஸ்ட், இன்னொரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஹெட் மாதிரி இருக்காருல அந்த சு, அவருக்கும் இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மேகிக்கும் ஒரு சீக்ரெட்டான ஒரு அஃபேர் இருந்துட்டு இருக்கு. இது ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. 9 வருஷம் முன்னாடியே இது இருக்கப்போ அவங்க ரெண்டு பேரும் கார்ல போறப்பதான் இந்த ஆக்சிடென்ட் அவங்க தான் பண்ணிருப்பாங்க. ஜி பண்ணல. இந்த சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணுவாரு. ஆனா மேகி தான் வேணாம்னு சொல்லிட்டுரா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ், சோ கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்தாமலே அங்கிருந்து போயிடுறாங்க ரெண்டு பேரும். இவங்க அஃபேரை பத்தி வேங்க தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறப்போதான் சு இதை பத்தி எல்லாம் சொல்றாரு. வேங்குக்கு வே மேல ஒரு பயங்கரமான டவுட் வருது. டவுட் வந்து அங்க போனோன்னு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. இதுல வே வேங்க பயங்கரமா அடிக்கிறாரு. வேங்கால ஒண்ணுமே பண்ண முடியாம கீழே கிடக்குறப்ப ஒரு கத்தி எடுத்து வேங்க போட பாக்குறாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால வேங்க கொல்லாம விடுறாரு. கதையில திரும்பவும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி பிளாஷ்பேக் போறாங்க. அங்க பார்த்தா சூ அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் வே மூணு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க தான் அந்த பிசினஸ் மேனோட பொண்ணை காசுக்காக கடத்துறாங்க. கடத்திட்டு வே அந்த பொண்ணை பாத்துக்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த காசை வாங்க போறாங்க. வாங்கிட்டு வரப்போ பார்த்தா இந்த வே இந்த பொண்ணை பயங்கர கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா ஒரு சைக்கோ, அவ கத்திட்டே இருந்தனால அவளை கொலை பண்ணிடுறான் பயங்கர மோசமா. அப்புறம் என்ன பண்றாங்க, வேய தள்ளி விட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த காசு பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க வண்டியில. அப்போ போயிட்டு இருக்கப்போதான் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்த வே என்ன பண்றான், இவங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கத பாத்துட்டு அந்த பண பேக் மட்டும் எடுத்துட்டு வே கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் தான் மத்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. அங்க கட் பண்ணா எங்க ஹீரோ இவன் வீட்டுல ஒரு ரூமுக்கு போய் பாக்குறாரு. அங்க பார்த்து ஏதோ பயங்கரமா பயப்படுறாரு எதையோ பார்த்து. அது என்ன விஷயம் தெரியல. அந்த சீன் அங்கேயே கட் பண்ணிடுறாங்க. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூ வாங்குக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங் வேலை கொடுக்கறாரு அதே கம்பெனில. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூ பண்ண தப்புங்களை பத்தி வாங்க கிட்ட ஆதாரம் இருக்கும், அதெல்லாம் அவன் வெளியே சொல்லிடக் கூடாதுன்ட்டு இதை பண்றாரு. அதே மாதிரி சூ இப்போ மினிஸ்டர் ஆக போறனால அவரால் மேகியோட அஃபேரை கண்டினியூ பண்ண முடியாது. சோ அவளை செட்டில் பண்றதுக்காக அவளுக்கும் ஒரு டிவியில ஒர்க் பண்ற மாதிரி ஒரு வேலை கொடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் சொல்ல போற எல்லா சீனுமே ட்விஸ்ட் தான், ஒவ்வொன்னா சொல்லலாம். முதல்ல இவர் இந்த கம்பெனியோட ஒரு ஹெட் மாதிரி டைரக்டர் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா மேகியோட பேசுறாரு. அப்போதான் அவகிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்றாரு. எடிட்டர் இன் சீஃப் என்கிட்ட முன்னாடியே பேசிட்டாரு, இந்த மாதிரி நீ தான் என்ன வேலையை விட்டு தூக்குறதுக்கு சஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னு கேக்குறப்போதான் இவன் நீ என்ன நம்புறியா இல்ல அந்த எடிட்டர் இன் சீஃப் நம்புறியான்னு கேக்குறப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் டைரக்டர் ஆனதுக்காக அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்றாங்க. அதுல மேகியும் இருக்கா. மேகிக்கு இவர் என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ற மாதிரி நமக்கும் ரிவீல் பண்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு. அந்த ஸ்டோரியில ஒவ்வொரு பார்ட் சொல்றப்போ ஒவ்வொரு விஷயம் நமக்கு அப்படியே ரிவீல் பண்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு பையன் ஒரு கதை புக் விற்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறதுலே பயங்கர ஸ்கேரியான ஒரு ஸ்டோரி புக் தாங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ வாங்க போய் அங்க செக் பண்றப்போ ஒரு பேக் ஃபுல்லா பணம் இருக்கு. அதுல கொஞ்சம் பணத்தை இவர் எடுத்துட்டு வந்து இங்க உள்ள வந்து உட்காந்துட்டுறாரு. இதனாலதான் அவர் பதட்டமா உட்காந்துட்டு இருப்பாரு. இதுக்கப்புறமா அந்த பிரசன்ட்ல இவர் சொல்ற கதையில என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடபுக்காரன் இந்த புக்கை நீ வாங்கினா கடைசி பேஜ மட்டும் படிக்காத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி பிளாஷ்பேக் போறாங்க. அங்க பார்த்தா வே இந்த சூவை கையெடுத்து கால் எடுத்து போட்டு வச்சிருக்கான். உயிர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. இதை பார்த்து வாங்க அப்படியே தகச்சு போயிடுறாரு. தகச்சு போயிட்டு வே என்ன சொல்றான், சூ கிட்ட உன் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இவன் இவ்வளவு நாள் உன்னை தேடி இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. வாங்க சூ கிட்ட ரொம்ப சாரி கேக்குறாரு. வே ஒரு சைக்கோங்கிறனால ஒரு ஸ்பானர் மாதிரி ஒன்னு எடுத்து வாங்க கிட்ட கொடுத்து சூவை கொலை பண்ண சொல்றான். இங்க இந்த பையன் எந்த கேள்வியும் கேட்காம அந்த புக்கை $50 கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து கியூரியாசிட்டி தாங்க முடியாம அந்த லாஸ்ட் பேஜ போறான். திருப்பி அங்க கட் பண்ணி பிளாஷ்பேக் போறாங்க. அங்க பார்த்தா ஹீரோ அந்த சூவை கொல்லாம வே அதே ஸ்பானரால குத்தி கொலை பண்றாரு. பயங்கர கொடூரமா கொலை பண்றாரு. அங்க கட் பண்ணா இங்க என்ன சொல்றாரு, கதையில எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைசி பேஜ்ல இந்த புக்கோட ரேட் வெறும் 50 சென்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் இந்த ஸ்கேரியான ஒரு ஸ்டோரி, சரியான ஒரு ட்விஸ்ட் உள்ள ஒரு படம். இந்த படத்தோட கதை களமும் அதோட ட்விஸ்டும் வேற லெவலு. அதே மாதிரி அந்த கடைசியில சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வியூஸ் இருக்கு இல்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.